ஆனந்தத்தோடு உங்களை சந்திப்பதிலே, கன்னிராசியை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. அன்பான உறவுகளை, நமக்கு என்னதான் நமக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கும்போது அதில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது. நம்ம அதுவும் சில பேர்த்த சில உதவி கேட்கும்போது அது கிடச்சிருச்சுன்னா அது இன்னும் எவ்வளோ சந்தோஷம். இன்னும் சில பேரை பார்த்துட்டோம், பார்க்க முடியாதவர்களை பார்த்துட்டோம், அதில் இன்னும் எவ்வளோ சந்தோஷம். எல்லோரும் தோற்று போகிறதுக்காக காலையில் டெய்லியும் கண்ணு முழித்து பார்க்குறோம் வாழ்க்கையா? இல்லை, எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு தான் கண்ணை முழித்து பார்க்குறோம். இன்றைக்கி என்ன ஜெயிக்கலாம்? இன்றைக்காவது நான் நினச்சது நடந்துடாதா? இன்றைக்காவது நான் அவர்களை சந்திச்சிட மாட்டேனா? இன்றைக்காவது அவங்கள்ட்ட பேசிட மாட்டேனா? எவ்வளோ ஆசை, எவ்வளவு கனவு. சாப்பாடு, தூக்கம், பிடித்த பொருட்களை வாங்கிறது, பிடித்த நபர்கள்கிட்ட பேசுறது இல்லையா, உண்மைதானே? பன்னீர் பட்டர் மசாலான்னு ஒரு சாப்பாடு ஒன்று இருக்குது. எல்லா மசாலாவை விட பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு எல்லாருக்கும் அடிமை. இந்த பட்டர் நான் நான் சாப்பிட்றவங்கலாம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் என்ன தான் குருமா, செட்டிநாடு குருமா வாங்கினாலும் சரி, அது என்ன சொல்லுவாங்க, காலி களி நிறைய சொல்கிறீங்களே, என்னென்னமோ குருமாலாம் இருக்குது, மஷ்ரூம் குருமா எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் அந்த பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடாமல் இருக்கவே மாட்டாங்க. என்ன காரணம்? ரொம்ப சிம்பிள், அதில் ஒரு ஸ்வீட் இருக்கும், அந்த லைட்டாக ஒரு ஸ்வீட், அந்த நாக்குக்கு அந்த ஒரு ஸ்வீட்டு மேலே ஒரு லைக், அதனால தான் பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்றோம். நிறைய பேர் புரோட்டா சாப்பிட்றதுக்கே காரணம் என்னென்னா, மைதா மாவில் ஒரு சின்னதாக ஸ்வீட் இருக்கும். அப்போ இனிப்புங்கிறது ஒன்று சின்னதாக இருக்கிறதுனால தான் இதுக்கெல்லாம் நம்ம அடிமையாக இருக்கும். அதேமாதிரி வாழ்க்கையில் வார்த்தையில் ஒரே ஒரு இனிப்பான வார்த்தையை இடையில கொடுத்தோம்னா எவ்வளோ நல்லது இருக்கும். ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறோம், ஒரு அதிகாரிகிட்ட பேசுகிறோம், அம்மாட்ட பேசுகிறோம், பொண்டாட்டிகிட்ட பேசுகிறோம், பிள்ளைகிட்ட பேசுகிறோம், புருஷன்கிட்ட பேசுகிறோம், இனிமையாக ஒரு வார்த்தை, அழகான ஒரு வார்த்தை. அப்போ நம்ம லைஃப்லேயும் இந்த பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி எல்லோரும் சிரிப்பாக தானே இருப்போம், இனிப்பாக தானே இருப்போம். ஏன் அந்த வார்த்தை மிஸ்ஸிங் ஆகுது? காரணம் என்ன? அப்படின்னா நம்ம எதையும் ரொம்ப எதிர்பார்க்குறோம், நம்மக்கிட்டேருந்தே அந்த வார்த்தை வரமாட்டேங்குது. இப்போ அந்த வார்த்தையை நாம் கொடுத்தா நமக்கு அந்த வார்த்தை திருப்பி வரும். இவ்வளோதான் சூத்திரம், இவ்வளோதான் சூத்திரம். இதை கன்னிராசி இன்னிய வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு வரீங்க. யாரையும் நோகடிச்சிடக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது, நம்மக்கிட்டேருந்து இனிய சொற்கள் தான் வரணும். அதுவும் என்னுடைய சேனல் பார்க்குறவங்க, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய வியூவர்ஸ் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுவீங்க, எனக்கு அது நல்லா தெரியும். ஏன்னா எதையும் நம்ம கொண்டு போக போகிறது இல்லை, எதையும் நம்ம யாருக்கும் ஒருத்தனுக்கு கொடுத்து திருப்திப்படுத்த முடியாது. நீங்கள் கோடி ரூபாயை தொண்டை கொடுங்க, மறுநாள் காலையில் 100 கோடி கிடைக்குதான்னு எதிர்பார்ப்பான். இதுதான் உலகம். ஆனால் ஒரு மனிதனை பாராட்டி பாருங்கள், ஒரு மனிதன்கிட்ட அன்பாக பேசி பாருங்கள், இனிய சொற்களை சொல்லி பாருங்கள், அவனுடைய ஆனந்தமே வேறு. உங்களுக்கு முன்னாடி கூட அந்த ஆனந்தத்தை காட்ட மாட்டான், மனசுக்குள்ளே சிரிச்சுப்பான், நம்மளையெல்லாம் என்ன நல்லா பேசுகிறாரு அப்படின்னு. ஏன்னா கடுமையான உலகம், நெருக்கடியான உலகம், ஆனந்தம் குறைவு, காரணம் இனிமையான சொற்கள் இல்லை, எல்லாத்துலேயும் கடுமை தான். இதை ரொம்ப அழகாக நேர்த்தியாக தெரிந்த எங்கள் கன்னிராசிக்காரர்கள் இன்னைக்கும் அவர்களுக்கு ஒரு தரத்தை கொண்டு போகக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ ஒரு சக்தி கிடைக்கக்கூடிய நேரம், பவர் கிடைக்கக்கூடிய நேரம், அதுதான் நவராத்திரி. இந்த நவராத்திரி மூலமாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நேரம், உங்களுடைய லட்சிய கனவு நிறைவேறக்கூடிய நேரம். நீங்கள் இந்த கரெக்டான இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன கோடீஸ்வரன் ஆக முடியும், லட்சாதிபதி ஆக முடியும், கோடீஸ்வரன் ஆக முடியும், கட்டிடங்கள் கட்டி கிரகப்பிரவேசம் பண்ண முடியும், கல்யாணம் பண்ண முடியும், குழந்தை பெற்றுக்க முடியும், அரசியலில் பெரிய புள்ளியாக வர முடியும், கலைத்துறையில் ஜாம்பவானாக வர முடியும், எந்த துறையில் இருக்கீங்களோ நீங்கள் பிரகாசமாக வர முடியும். இந்த அற்புதமான காலத்தை நாம் பயன்படுத்திக்கணும். இது என்ன காலம்? புரட்டாசி மாதம், நவராத்திரி காலம். இந்த நவராத்திரி தினத்தில் 9 நாட்களும் பராசக்தி, சக்தி வடிவம், அந்த அம்பாள் நம்மளோடு கூட இருக்கக்கூடிய நாள். இந்த நாட்களை இந்த கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால்
கன்னிராசிக்காரர்களுக்கு ஆனந்தம் பெருகும். இவர்களால் கண்டிப்பாக உயர்ந்த ஒரு பதவிக்கு வருவீர்கள், உயர்ந்த நிலையை அடைவீர்கள். உங்கள் நீங்கள் ஏற்கனவே உங்களை யாருமே வந்து குறை சொல்ல முடியாது. எப்படியேப்பட்டாலும் உங்கள்கிட்ட குறையே சொன்னால் உங்ககிட்ட வந்து பேச தான் செய்வான். உங்கள் உதவி இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்போ பவரை கிடைக்கிறதுக்கான வழி இந்த நேரம். பட்டங்கள் பதவிகள் கண்டிப்பாக அமையும். இது சின்னதாக ஒரு ஃபாலோ பண்ணுங்கள். துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி வழிபாடு, மூன்று தேவிகளை 9 நாட்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் வழிபாடு செய்யணும். டெய்லி உங்கள் வீட்டில் இந்த 9 நாள் காலையில் ஒரு பூஜை, சாயந்தரம் உங்கள் பூஜை உங்கள் வீட்டில் பண்ணுங்கள். கார்த்தால உங்கள் வீட்டில் பூஜை அப்படின்னா எல்லா சுவாமிக்கும் அபிஷேகம், ஆராதனைகள், குங்குமம், சந்தனம், புஷ்பம் வச்சு தூப தீபம் காட்டி ஒரு நிவேதியம், ஏதோ ஒரு நிவேதியம் காலையில், ஆனால் சூடான நிவேதியம், பால் சூட் பண்ணி சக்கரை போட்டு நிவேதியம் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள், கார்த்தால நிவேதியம் சூடாக இருக்கும், அவ்வளோதான். பாயசம் பண்ணலாம். சாயந்தரம் ஒரு குத்து விளக்கு பூஜை 9 நாளும் பண்ணணும். சாயந்தரம் 6 மணிக்கு 5 முகம் குத்து விளக்கு நெய்யில் தான் போடணும். 5 முகம் திரி போட்டு விளக்கேற்றி ஒரு குங்கும, அதாவது ஒரு எலுமிச்சம்பழம் அந்த குத்து விளக்கோட பாதத்தில் வச்சுட்டு மகாலட்சுமியுடைய அஷ்டோத்திரம், மகாலட்சுமியோட போற்றி இதை சொல்லி அர்ச்சனை பண்ணி, அது மட்டும் இல்லாமல் தூப தீபங்கள்லாம் காட்டி ஒரு கடலை நிவேதியம் பண்ணணும். ஏதோ ஒரு கடலை சுண்டல் நிவேதியம் பண்ணி சக்கரை பொங்கல் அக்கார வடிசல் அது மாதிரி ஒரு நிவேதியத்தை பண்ணி சுவாமி ஆராதனை செய்து ஆனந்தப்படுத்தி 9 சுமங்கலிகளை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுமங்கலி, வசதி இருக்கிறவங்க 9 பேர் கூட கூப்பிடலாம், ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 பேர் கூப்பிடலாம், குறைஞ்சது 1வங்களாக கூப்பிடுவேன். கூப்பிட்டு அவங்களுக்கு குங்குமம் கொடுத்து வசதி இருந்தால் வெத்தலை பார்க்க வாழைப்பழம் ரவிக்க விட்டு மருதாணிலாம் வச்சு புஷ்பம் கொடுத்து கொஞ்சம் காயின் ஒரு காயின் கொடுத்து அனுப்பி விடுங்க. குழந்தைங்களுக்கு சுண்டல் கொடுங்க. இப்படி அம்பாலை ஆராதனை பண்ணுங்க. கார்த்தால சாயரிச்ச மகாலட்சுமியுடைய காயத்ரி மந்திரம், மகாலட்சுமி ச வித்மக விஷ்ணு பத்ரி சதீமிக தன்னோ லக்ஷ்மி பிரஜோதிகாத் அப்படிங்கிற மகாலட்சுமி காயத்ரி மந்திரத்தை கார்த்தால 108 தடவை சாயரிச்ச 108 தடவை சொல்லுங்க. ப்ளஸ் அஷ்டோத்திரம் ப்ளஸ் போற்றி அர்ச்சனை, இதை மட்டும் செய்து உங்கள் வீட்டை அப்படியே சக்தி ரூபமாக மாற்றுங்க. இந்த 9 நாள் அம்பாள் உங்கள் வீட்டிலேயே இருக்கும்படி நீங்கள் ஆராதனை பண்ணுங்கள். ஒரு நாள் கூட விருப்பம் இல்லாமல் செய்யாதீங்க. ஐயோ செய்யணுமே சாயந்தரம் 6 ஆயிட்டே எப்படி பண்ணுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. விருப்பமாக அம்பாள் இருக்கா, இன்றைக்கி சாயரிச்சா எங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு நம்புங்க. இதை மட்டும் இந்த 9 நாட்கள் செய்யுங்க. நிச்சயம் சொல்கிறேன், கன்னிராசிக்காரர்களுடைய எண்ணம் பூர்த்தியாகும். எதை நினைத்து இந்த நவராத்திரி ஆரம்பிக்கிறீங்களோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். செய்யலாமா? நம்புங்க, நம்பி செய்யுங்க. கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பல விடைகள் கிடைக்கக்கூடிய நேரம், விடுகதைகளுக்கு விடை கிடைக்கக்கூடிய நேரம். பல பேர் தெரியாமல் என்னென்னமோ விடுகதையை போட்டு வச்சுட்டான், நமக்கு புரியல, வாழ்க்கையே ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. அதில் விடை கிடைக்கிறதுக்கு அம்பல ஐடியா கொடுக்குறான், ஐடியாவை கேப்சர் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.